நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இலை எம் பிளாக் என்பவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பிசினஸ் மேன் அவர் கொடுத்த பிசினஸ் லஞ்சில் கலந்து கொண்ட சம்பவத்தை பற்றி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு புத்தகத்திலே எழுதியிருந்தார் அங்கு வந்திருந்தவர்களுக்கு சாப்பிடும்படி சிற்றுண்டி பரிமாறப்பட்டது ஆனால் ஈலை பிளாக் தன்னுடைய கையை நீட்டி அவைகளை எடுத்து யாரும் சாப்பிடாதபடி தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார் அங்கே வந்திருந்த ஒருவர் பல மணி நேரமாகியும் சாப்பிடாததால் தனக்கு பசிக்கிறது என்று கூறினார் ஆனால் அவரோ அதை கவனிக்காதது போல நடந்து கொண்டார் பின்பு தான் சாப்பிட ஆரம்பிப்பதைப் போல தன்னுடைய கைகளில் சில பிஸ்கட்டுகளை எடுத்தார் ஆனால் சாப்பிடாமல் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார் தான் ஒரு தலைவன் ஆதலால் தான் எப்போது அனுமதிக்கிறேனோ அப்போதுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் நல்ல தலைவனாக இருக்க முடியவில்லை அவருடைய தலைமையின் கீழ் இருந்தவர்கள் தங்கள் பசிக்கு சாப்பிடக்கூட முடியவில்லை இப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்த அந்த தலைவன் தன்னுடைய அலுவலகம் இருந்த நாற்பத்தி நான்காவது மாடியில் கீழே விழுந்து தற்கொலை செய்து மறித்து போனார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் பின்பற்றுகின்ற தலைவர்கள் அனைவரும் நம்மை நல்ல பாதையிலே வழிநடத்துவதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பா தருவேன் என்று அழைக்கிறார் தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒருவரும் கேட்டுப் நித்திய ஜீவனை தம்மையே நமக்காக தந்து நம்மில் அன்பு கூர்ந்தார் ஏசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை வழி மேலும் இயேசு கிறிஸ்து நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கூறினார் ஏசு கிறிஸ்துவை நம்மை வழிநடத்தும் நல்ல தலைவனாக நாம் ஏற்றுக்கொண்டு இடறி போவதில்லை அவர் நம்மை பசுமையான புல்வெளியில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை வழிநடத்துவார் நம் வாயிலே சொல் பரவாததற்கு முன்பாகவே நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கின்ற நல்ல தலைவனாக அவர் இருக்கிறார் ஆம் ஏசு கிறிஸ்துவை நம்மை வழிநடத்தும் நல்ல தலைவராக இருக்கட்டும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே